ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோவோட ஒரு டாப் 5+ ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்டி ஃபீச்சர்ஸில் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒன் ப்ளஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 2 வந்ததில்ல. ஸோ அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸில் நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட்டே வராது. பட் ஆனால் இந்த வாட்டி நாட் 3 ப்ரோவில் கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா கேஸ் டோர் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டயலாக் பாக்ஸ் வரும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பேர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நாட் பட்ஸ் 2ல வந்து உங்களுக்கு டுவல் கனெக்ஷன் வந்து சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷனில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி நாட் 3 ப்ரோவில் உங்களால் ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ ரெண்டு ஃபோன்லேயும் ஆல்வேஸ் கனெக்டட்லேயே வந்து வச்சுக்க முடியும். அண்ட் அடுத்த முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்போர்ட் தான். ஸோ ஹே மெலடி ஆப் சப்போர்ட் வந்து போத் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஐஃபோன்ஸுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹே மெலடி ஆப் நாட் பட்ஸ் 2ல வந்து ஒன்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு தான் இருக்கும், ஐஃபோன்ஸுக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனால் இந்த வாட்டி ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் மேபி ஒன் ப்ளஸ் ரியல்மி யூஸராக இருந்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே போனீங்கன்னா இயர்பட் ஃபங்க்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் எல்லாத்தையும் எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேற ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க லைக் ரெட்மி மோட்டரோலானா, அப்போ நீங்கள் ஹே மெலடி ஆப் யூஸ் பண்ணணும். ஹே மெலடி ஆப்லேயே எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு செட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது ஒன் ப்ளஸோட டிஃபால்ட் இயர்பட் செட்டிங்ஸுக்கும் இந்த ஹே மெலடி ஆப்புக்கும். அது என்னன்னா இன் இயர் டிடக்ஷன். இன் இயர் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்குது இதில். இப்போ நான் ஒன் ப்ளஸ் ஃபோனில் இயர்பட்ஸ் ஃபங்க்ஷனில் போகிறேன், அதில் இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் போனீங்கன்னா இன் இயர் டிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் இதில் ஹே மெலடி ஆப்பில் போனோன்னா இன் இயர் டிடக்ஷன் ஆப்ஷன் வந்து இதில் காணும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதே ஒன் ஹே மெலடி ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக கேம் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஒன் ப்ளஸோட ஃபோனில் போனீங்க அப்படின்னா இல்லை ஒன் ப்ளஸ் ரியல்மியில் போயிட்டு இயர்பட் ஃபங்க்ஷனில் போனீங்கன்னா இதில் டெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் மோட் ஆப்ஷன் கிடையாது. இதெல்லாம் என்ன கான்செப்ட்னே ஒன்றும் புரியல. பட் ஆனால் கேம் மோட் வேணும்னா நீங்கள் டச் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு ஏதாவது ஒரு அந்த ட்ரிபிள் டாப் ஃபங்க்ஷனில் போனீங்கன்னா கேம் மோட் செட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுத்துலேயே காமனாக இருக்குது. ஆனால் டெடிக்கேட்டடாக ஏன் அந்த ஆப்ஷன் வந்து இதில் வரல, அதே மாதிரி டெடிக்கேட்டடாக இதில் ஏன் இன்னியர் டிடக்ஷன் ஆப்ஷன் வரல, இது ரெண்டு கொஸ்டின் இருக்குது. ஸோ ஆப் சப்போர்ட் மெயினாக வந்து போத் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஐஃபோன் இருக்கு. ஸோ ஃபீச்சர்ஸில் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபீச்சர் மட்டும் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன் ப்ளஸ் ஃபேமிலி ஃபோன்ஸுக்கும் மற்ற பிராண்ட் ஃபோன்ஸோட கனெக்ட் பண்ணும்போது. அண்ட் அதே மாதிரி கேமரா ரிலேட்டட் செட்டிங்ஸ் அந்த ஒரு ஃபீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கேமரா ரிலேட்டடில் போனால் கேமரா கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நம்ம இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்க முடியும். ஒன் ப்ளஸ் ரியல்மி ஃபோனில் போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். பட் ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹே மெலடி ஆப்பில் நான் ஒன் ப்ளஸ் ஃபேமிலி ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது ஹே மெலடி ஆப்பில். ஸோ இதே ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸுக்கும் வந்து அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ ஐஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கேமரா ரிலேட்டட் செட்டிங்ஸ் இருக்காது, இன்னியர் டிடக்ஷன் ஆப்ஷன் வந்து இல்லை. ஐஃபோனில் உள்ள ஹே மெலடி ஆப்லையும் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் ஹே மெலடி அப்ளிகேஷன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோன் இல்லை ரியல்மி ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ப்ளூடூத் செட்டிங்ஸில் போகும்போது அந்த இயர்பட்ஸோட செட்டிங்ஸில் உங்களால் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜும் பார்த்துக்க முடியும். அண்ட் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் காட்டணும்னா ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் கேஸில் வச்சிங்கன்னா அப்போ தான் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் காட்டும். அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் வந்து சொல்லுவேன். ஸோ ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 2ல 25 dB ஏஎன்சி தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வாட்டி நாட் 3 ப்ரோவில் வந்து உங்களுக்கு 49 dB ஏஎன்சி இருக்குது. இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஏஎன்சி. ஏஎன்சி ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வியர் பண்ணவுடனே ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் என்னோட ஃபேன் நாய்ஸ் வந்து அது கம்மி பண்ணிடுச்சு. ஸோ ஒன்லி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஏர் நாய்ஸ் தான் இருக்குது, மெக்கானிக்கல் நாய்ஸ் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இதில் ஏஎன்சி ஸ்மார்ட் ஏஎன்சி டிடக்ஷனும் வந்து இருக்குது. இப்போ நான் இயர்பட்ஸ் வந்து வெளியே இருக்குது, ஒன்ஸ் நான் வியர் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஎன்சி ஆன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய வால்யூமே வந்து எனக்கு ஒரு லைட் மோட்டில் தான் கேட்குது. இப்போ நான் எடுத்துடுறேன், இப்போ என்னோடய வால்யூம் வந்து நல்லா கேட்குது எனக்கு. ஸோ ஏஎன்சி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் இந்த ஸ்மார்ட் ஏஎன்சி டிடெக்ஷன் இருக்கிறதுனால என்ன ஒரு விஷயம்னா உங்களோட ரியல் டைமில் உங்களை சுற்றி ஒரு நாய்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது நீங்கள் வியர் பண்ணோடனே அந்த ரியல் டைம் நாய்ஸ் வந்து கம்மியாகிறது உங்களால் நல்லாவே உணர முடியும். ஸோ அது வந்து ஸ்மார்ட் ஏஎன்சி டிடெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு நல்லா உணர முடியும். மேபி ஆல்வேஸ் ஏஎன்சி ஆன்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் வியர் பண்ணாலும் அது வந்து எந்த அளவுக்கு கம்மியாகுது அப்படின்னு பார்க்கும்போது அது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. இது வந்து எப்படின்னா ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகுது, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் அப் ஆகுது அப்படின்னும் போது அப்போ கண்டிப்பாக அந்த ரியல் டைம் நாய்ஸ்க்கும் அது கம்மியாகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அது வந்து இதில் நாட் 3 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நாட் பட்ஸ் 2ல அது கிடையாது. அண்ட் அதே மாதிரி அந்த ஏஎன்சியில் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது, மற்ற நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணாலும் சரி ஒன் ப்ளஸ் ஃபேமிலி ஃபோனில் யூஸ் பண்ணாலும் இது இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன் பண்ண உடனே
உடனே ஃபர்ஸ்ட் வியர் பண்ணிட்டு நீங்க ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இந்த ஆப்ஷன் கேட்கும் பாத்தீங்களா, கோல்டன் சவுண்டுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்க வியர் பண்ணோடனே ஒரு டெஸ்டிங் நடக்கும். ஸோ ரெண்டு சைடும் சவுண்டு கேட்கும். ஸோ எந்த அளவுக்கு இயர் கேனலில் சவுண்டு உங்க இயர் கேனல் வழியாக எப்படி சவுண்டு ஃப்ளோ இருக்கு, எந்தெந்த சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்குது கேட்கல, அதை நீங்கள் கரெக்டாக அந்த டெஸ்டிங்கை முடிச்சிட்டிங்கன்னா பர்சனலைஸ்டு நாய்ஸ் கேன்சலேஷன் எனபிள் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நாய்ஸ் கேன்சலேஷன் பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்கள் காதில் உங்கள் இயர் கேனல் வழியாக எப்படி சவுண்டு வருது அப்படின்றத பொறுத்து இந்த கஸ்டமைசேஷன் பண்ணணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ். ஸோ டச் கண்ட்ரோல்ஸ் வைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒன் ப்ளஸ் ஃபேமிலி ஃபோனாக இருக்கட்டும், HeyMelody ஆப், ரெண்டுத்துலேயுமே வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேப்பில் நீங்கள் ப்ளே பாஸ் வேணால் செலக்ட் பண்ணிங்கன்னா, டபுள் டேப்புக்கு நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங்கு, ட்ரிபிள் டேப்புக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் சாங் வேணுமோ இல்லை கேம் மோடு வாய்ஸ் அசிஸ்டன்ட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஷார்ட் டச் அண்ட் ஹோல்டு வந்து உங்களுக்கு நாய்ஸ் கண்ட்ரோல் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியும். லாங் டச் அண்ட் ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இது டிஃபால்ட்டாக நன்ல இருக்கும். இதை நீங்கள் வந்து வால்யூம் அப்புக்கோ டவுனுக்கோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட இந்த நாட் பட்ஸ் டூ, இதுக்கு முன்னாடி நாட் பட்ஸ் டூ ஆர், நாட் பட்ஸோட ஃபர்ஸ்ட் வேரியன்ட், எதுலேயுமே வால்யூம் கண்ட்ரோலே தரமாட்டாங்க. இந்த வாட்டி வால்யூம் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோவில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஹை பட்ஜெட் ரேஞ்சில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும். இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து, அதுவும் நாட் சீரீஸ் பட்ஸில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வால்யூம் கண்ட்ரோல் கொண்டு வராங்க ஒன் ப்ளஸ். அடுத்து ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த இன்இயர் டிடக்ஷன். இன்இயர் டிடக்ஷன் ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயர்பட்ஸ் வியர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாங் ப்ளே ஆகும், எடுத்துட்டிங்கன்னா சாங் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகும். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த இன்இயர் டிடக்ஷன்ற இந்த ஆப்ஷன் வந்து நான் ஒன் ப்ளஸ் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் HeyMelody ஆப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதில் இன்இயர் டிடக்ஷனுக்கான ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்கல. அது ஏன்னு வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஒன் ப்ளஸ் ஃபேமிலி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் இயர்பட்ஸோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா அதில் இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இன்னியர் டிடக்ஷன் ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஆட்டோ ப்ளே பாஸ் ஆப்ஷன் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆடியோ சேனலில் வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணணுனாலும் அதுவும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, இயர்பட்ஸ் நம்ம எடுத்த உடனே ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்ஸுக்கும் ஒரு சில ஆப்ஸுக்கும் வந்து ஸ்பீக்கரோ இந்த ஃபோனோட ஸ்பீக்கருக்கோ ரிசீவருக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இயர்பட்ஸு காதுலேருந்து எடுத்தால் இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஒரு வேலை நடக்கும். ஸோ அதுவும் அந்த மாதிரி ஒரு சில செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து HeyMelody ஆப்பில் இல்லை, நான் ஒன் ப்ளஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லை. மேபி இன்இயர் டிடக்ஷன் அப்போ ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்போ வந்து ஒன் ப்ளஸ் ஃபேமிலி ஃபோன் லைக் ஒன் ப்ளஸ் ரியல்மி ஓப்போ அந்த மாதிரி ஃபோனில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா போயிட்டு இந்த செட்டிங்கில் போயிட்டு ஆட்டோ ப்ளே பாஸை ஆஃப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இன்இயர் டிடக்ஷன்ற ஃபீச்சர் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இல்லைனா அடிக்கடி வந்து சாங்கு வந்து பாஸ் ஆகிறது ப்ளே ஆகிறது இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு பிடிக்காதுல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரபுள் தான். ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஒன் ப்ளஸ் ஃபேமிலி ஃபோன் இருக்கணும், இல்லைனா அவங்க எப்படி அதை அந்த ஆப்ஷன் வந்து கேன்சல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த செட்டிங் ஆப்ஷனும் HeyMelody ஆப்பில் கொண்டு வரணும். அது ஏதாவது அப்டேட்டில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் டூக்கும் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோக்கும் நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் நிறைய பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கான்ஸாக சொல்லியிருப்போம், ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் டூவில் நிறைய கான்ஸ் சொல்லியிருக்கோம்ல, அந்த கான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ இதில் மிஸ் ஆன எல்லா ஃபீச்சர்ஸும் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீ ப்ரோவில் இருக்குது. ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் த்ரீயில் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் லோடட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஓவராலாக ஒரு ஒன் ப்ளஸ் ஃபேமிலி ஃபோனில் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை வேறு ஃபோனில் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கும் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது. அண்ட் ஏன்சி எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட மியூசிக் கால்ஸ் அண்டு பேட்டரி அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் வந்து ஃபுல்லாக வந்து மற்ற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.